ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு சின்ன மீனை எப்படி அடித்து சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இந்த சின்ன ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பெரிய ஸ்டாக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ஹைலி ஸ்பெகுலேட்டிவாக போய்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி புது வியூவர்ஸ்க்காக, விருப்பம் உள்ளவங்களுக்காக நான் அந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். சில ரெண்டு விதமான சூப்பர் ஃபேன்ஸ் இங்கே ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இது யாருக்காக அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பெருசாக சம்பாதிக்கலை, செட்டில் ஆகலை, வாழ்க்கை அப்படி எழுத்து போயிட்டே இருக்குது, இஎம்ஐ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸை விட்டு அப்படி வெளியே வந்துடலாமா, சுலபமாக வந்துடலாமா, லோ ரிஸ்கில் வந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப் வழியாக ட்ரேடிங் டிப்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடிங் டிப்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு 20-40 ட்ரேடிங் டிப்ஸ் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே லோ ப்ரைஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸு, பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸு, ஸ்டாக் ஆப்ஷனில் வந்துட்டுருக்கும், அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக சக்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் பேசக்கூடிய ஒரு பங்கு தான். அதில் வந்து முதலீடு வந்து 28 மடங்காக உயர்ந்தது. அப்போ 10K போட்டிருந்தா 2.8 lakhs ஆக 2 நாளில் பிடிஎஸ்டியாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த பேமெண்ட் ஆப்லாம் இருக்கும்ல, இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம், அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஜாயின் பண்ணுமான்னு கேட்குறவங்களுக்கு, யோசிக்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மார்க்கெட்டுங்கிறது வந்து ஸ்டாட்டிக்கே இருக்காது, திடீர்னு தான் வந்து ஒரு மொமெண்டம் காமிக்கும். ஸோ அந்த மொமெண்டம் காமிக்கும் போது நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த முடியுங்கிறது தான். ஸோ இதில் வந்து 3 ஹைலைட் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் வெரி வெரி லோ, 10K, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது. அதை வச்சு நம்ம, நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு அது இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் இட் இஸ் 10K மேஜிக் நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது எப்படி கம்மின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எல்லாரையும் போல் போய் விழுறது கிடையாது, அப்படி ஆர்டர் போட மாட்டோம். மார்க்கெட்டையே ஸ்கேன் பண்ணி வாட்ச் பண்ணி க்ளோஸ் அந்த ரேஞ்ச் வரும்போது மட்டும் பார்த்துட்டே இருந்துட்டு, ஸ்டாக்கை வாட்ச் பண்ணால் பர்டிகுலர் ரேஞ்சில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்பர்ட் காமிக்கும்போது மட்டுமே அதை வந்து நம்ம ட்ரேடிங் டிப்ஸாக கொடுக்கும்போது, அதுலேயும் ரொம்ப லோ ப்ரைஸாக கொடுக்கணும், ஒரு ஷார்ட் டூரேஷனில் கொடுக்கணும், ஹை ப்ராஃபிட் மட்டும் ஹோல்டிங் டைம் கூட வச்சு டெலிவரி எடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப மினிமைஸ் ஆகிடுது. மூணாவது ஹைலைட் வந்து இது ரொம்ப சூப்பர். எப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட் இல்லாமல் வெளியே போகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் போன மாதம், அதுக்கு முதல் மாதம், அதுக்கு முதல் மாதம், பர்டிகுலர்லி இந்த ஜான்வரிக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஃபேன்ஸில் மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக கொத்து கொத்தாக வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ எம்எல்ஏவோட நம்பிக்கை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ செட்பேக், அந்த கொரோனாலாம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஆரம்பம் வராங்களே, அவங்களுக்கு நல்லது பண்ணணுமே, நல்லது பண்ணிட்டோம். மார்ச் மாதம் வந்து அள்ளி 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 கொடுத்தாச்சு ப்ராஃபிட்டை. ஸோ ஏப்ரல் சீரீஸ்லேயே அதே மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி வர்றது வந்து மூணாவது ஹைலைட்டு. இப்போ சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் சில பேர் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஹெக்டிக்காக ஒர்க் லோட் இருக்கும், மொபைல் பார்க்க முடியாது, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, வீட்டில் வந்து வேலைகள் அதிகமாக இருக்கும். தென் சில பேர் சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த ட்ரேடிங்கில் எனக்கு தெரியாது, ஆர்டர் போட தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இப்போ கொஞ்சம் பணம் கையில் இருக்குது, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லோ ப்ரைஸில் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து 5 paisa 20 rupees வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து, ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்டேஷனாக ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனாக ஒர்க்கிங் டேயில் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் ஒரு மாதத்துக்கு வந்து 20-40 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து வாங்கி பேசாமல் டிமேட்டில் வச்சுருந்த போதும், ட்ரேடிங்கை பண்ண வேண்டாம். சில மாதங்களில், சில பல வருடங்களில் அது பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு முதலீட்டு பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. கடந்த கால வரலாறு அப்படி தான் காமிச்சிருக்கு. இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 per month தான். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதே போல் இந்த பேமெண்ட் ஆப் வழியாக ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இப்போவே பணம் சம்பாதிப்பதற்கு, சூப்பர் ஃபென்ஸ் பெண்டி வந்து எதிர்காலத்தில் பெரிய சொத்து மாதிரி சேர்த்து வைப்பதற்கு, ஸோ ரெண்டையுமே சேர்ந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வீடியோவில் போய் நம்ம இந்த ரெட்டு ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த பார்ட்டி ஏர்டெல். இந்த பார்ட்டி ஏர்டெல் தான் இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன், 740 கால் ஆப்ஷன், 1 ரூபாய் கொடுத்த ரெக்கமெண்டேஷன். அடுத்த நாளே இன்றைக்கே 7 ரூபாய்க்கு போச்சு. அடுத்த நாளே வந்து 28 ரூபா வரைக்கும் போய் முதலீட்டை வந்து 28 மடங்காக பெருக்கி கொடுத்தது. அதாவது ஒரு யாராவது 10K போட்டிருந்தாங்கன்னா அது 2.8 லேக்ஸ் ஆக 2 நாளில் பெருகிருங்க. எங்கேயாவது எந்த பிஸ்னஸ்லேயாவது எங்கே அடி சொல்கிறேன், எங்கேயாவது இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? 10,000 ரூபா போட்டால், மார்க்கெட்டில் போட்டால், இல்லை 10,000 ரூபா பிஸ்னஸில் போட்டால் அடுத்த நாளே அது வந்து 2.8 லேக்ஸாக வளருமா? நிச்சயமாக முடியாது. அந்த மாதிரி மேஜிக்கல் மிராக்கிள் வந்து இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனாக தான் வருது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஃபென் ஆப்ஷனோட இன்னொரு பேர் வந்து இட் இஸ் 10K மேஜிக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பார்ட்டி ஏர்டெல் அப்படிங்கிற ஸ்டாக் ஒன்று, இன்னொரு ஸ்டாக் வந்து நம்ம வோடஃபோன் ஐடியா. ஸோ இந்த வோடஃபோன் ஐடியாவே அந்த பார்ட்டி ஏர்டெல் ஸ்டாக் எப்படி மெல்ல மெல்ல திங்குது அப்படிங்கிற இந்த ஸ்டாக் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்னென்னா இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஏர்டெல் பார்ட்டி ஏர்டெல் வந்து கிட்டத்தட்ட வந்து 12.71 க்ரோர்ஸ் அந்த ஸ்னாப்ஷாட் இருக்குது, 12.71 க்ரோர்ஸ் வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. எங்கே? இண்டஸ் டவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வாங்கி. இண்டஸ் டவர் அப்படிங்கிறதே வந்து பார்ட்டி ஏர்டெல்லோட கம்பெனி தான். பல பழைய பேர் வந்து பார்ட்டி இன்ஃப்ராடெல்னு பேர் அது. ஸோ இந்த இண்டஸ் டவர் ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த இண்டஸ் டவர்லேருந்து எப்படி வாங்கியிருக்காங்க என்ன பார்த்தா, ஸ்ட்ரைட்டாகவே விஐலேருந்து வாங்கலை, ஸ்ட்ரைட்டாக வோடஃபோன்லேருந்து வாங்கலை. அந்த வோடஃபோனோட யூரோப் கம்பெனி ஒன்று இருக்குது, யூகேயோட வோடஃபோன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அந்த யூகேயோட வோடஃபோன் கம்பெனியில் இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 4.7 ஸ்டாக் வந்து பார்ட்டி ஏர்டெல் வாங்கியிருக்கு. எதை வாங்கியிருக்கு? விஐயோட ஸ்டாக்கை வந்து விஐலேருந்தே வாங்காமல், வோடஃபோன் ஐடியான்ற பேரில் வாங்காமல் அந்த இண்டஸ் டவர்லேருந்து வாங்கிருச்சு. இதை யார் விற்றுருக்குறாங்க? வோடஃபோன் ஐடியா விற்றுருக்குறாங்க. யாருக்கு விற்றுருக்குறாங்க? பார்ட்டி ஏர்டெல் விற்றுக்கிறாங்க. எங்கேருந்து விற்றுருக்குறாங்க? யூகேலேருந்து விற்றுருக்குறாங்க. அப்போ இதை பற்றி வோடஃபோன் ஐடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய கடன் நிலுவையை வந்து குறைப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு விற்பனையை மேற்கொண்டிருக்கோம், எங்கள் ஷேர்ஸை விற்று நாங்கள் வந்து கடனை அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இதில் ஏன் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏர்டெல் வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24,334 க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸை வந்து ஸ்பெக்ட்ரம் டியூஸை வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. கடனை வந்து கட்டியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு நிலுவைத் தொகையை கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஹவ் ஆல்சோ மேடு ப்ரீபெய்டு ஆஃப் 8,815 க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸை வந்து இதே ஸ்பெக்ட்ரம் டியூஸ்க்காக வந்து முன்னதாகவே செலுத்தி வச்சுருக்கிறாங்க. எது? பார்ட்டி ஏர்டெல். அப்போ என்ன புரியுது, பார்ட்டி ஏர்டெல் வந்து ஒரு வலுவான பங்காக மாறிட்டு வருது. அப்போ வாட் அபவுட் வோடஃபோன் ஐடியா? இப்போ என்னென்னா இப்போ இந்த கடலை பாதாம் பருப்பு அதை பற்றி இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பாதாம் பருப்பு விலை அதிகம், அதுக்கு பதில் ஈக்குவலண்ட்டு நியூட்ரியன் இருக்குன்ட்டு நெல்கடலை வாங்குவாங்க அப்படின்னு. நல்லது தான், நம்மளுடைய நாட்டில் விளையக்கூடிய பொருள் தான், அதெல்லாம் அது வந்துட்டு போட அந்த ஒப்பீடு கொடுத்தாலும் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அது வேண்டாம், தப்பாக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாமான்னு கேட்டால், இது மெல்ல 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 வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே வந்து ஒரு கேட் அண்ட் ரேட் கேம் மாதிரி போய் இந்த பார்ட்டி ஏர்டெல் ஒருவேளை வந்து இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணி வோடஃபோன் ஐடியாவை சாப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னா, வோடஃபோன் ஐடியா வச்சுருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அல்லது புதுசாக வாங்க நினைக்கிறவங்க வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கை சீப்பாக வாங்கிட்டோம்னா நமக்கு இது மெர்ஜ் ஆகும்போது பார்ட்டி ஏர்டெல் ஸ்டாக் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எண்ணம் தவறு, அது சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கை வாங்குறது வந்து புத்திசாலித்தனம் அல்ல அப்படிங்கிறதா. சீசனலாக லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரை, நான் சொல்லக்கூடிய அந்த பையட் லோ வாங்கி செல் அட் ஹையில் வந்து வித்துட்டு ஓடி வர்றது புத்திசாலித்தனம். ஆனால் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு வாங்கி வச்சு, அது ஒருவேளை வந்து இந்த பார்ட்டி ஏர்டெலோட மெர்ஜ் ஆகும் அல்ல ஜியோ எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பு மட்டும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். இப்போ இந்த பார்ட்டி ஏர்டெல் ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டால், நிச்சயமாக வாங்கலாம். அது ப்ரைஸ் வந்து 700 மேலே போயிட்டே இருக்குது, நிச்சயமாக பார்ட்டி ஏர்டெல் ஸ்டாக்கை வாங்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னதான் ஜியோ வந்து அசைச்சு பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, பார்ட்டி ஏர்டெல் அதன் போக்கில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த பார்ட்டி ஏர்டெல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஏப்ரல் மாத சீரீஸில் இப்போ ஒரு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலோ புட்டோ எடுத்தாங்கன்னா, நிச்சயமாக இந்த மார்ச்சில் நாங்கள் அடைந்த ஜாக்பாட் மாதிரி நீங்களும் அடைவதற்கான வாய்ப்பு வந்து ஏப்ரல் மாத சீரீஸில் கிடைக்கும். பட் வோடஃபோன் ஐடியா வந்து அது வந்து ஒரு செத்த பங்கு, அதை வந்து விட்டுறலாம். அதை பார்த்து நம்ம பரிதாபம் தான் பண்ணணும், அதில் போய் காசை போட வேண்டாம். அதுக்கு பதில் அந்த காசை பார்ட்டி ஏர்டெல்ல போட்டு வைக்கலாங்கிறது தான். இப்போ என்ன இந்த ஸ்மால் இன்வெஸ்டர் சைக்காலஜி வந்து இங்கே வரும், என்னென்னா அதிகமான விலையில் கூடிய ஸ்டாக்கை வாங்க மாட்டாங்க, சின்ன விலையில் கூடிய ஸ்டாக்கை வந்து வாங்க நிறையா கிடைக்கும் அப்படின்னு அங்கே தான் நிலக்கடலை சொல்ல வந்து தப்பாக போகும். ஸோ அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அவாய்டு வோடஃபோன் ஐடியா ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சீசனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அண்டு யூஸ் பார்ட்டி ஏர்டெல்,
ஃபார் போத் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ட்ரேடிங், பர்டிகுலர்லி இன் ஆப்ஷன் ட்ரேடிங். இப்போ ஒரு சின்ன ஷார்ட் அவுட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். அதை பண்ணுறதுக்கான ட்ரேடிங் ஆப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுக்கோங்க. அதை மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஆப், ட்ரேடிங் அக்கௌண்ட் வர ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சூப்பர் ஃபன் ஆப்ஷன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, 10K மேஜிக். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்காலத்துக்காக சூப்பர் ஃபன் ஸ்பெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் இருக்கிற குரூப்பில், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் ஜெயிக்கட்டும். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.